அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கிச்சனில் பிராசாப்பம் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து அரை முடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதோட 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ வந்து ஆப்பம் மாவு, நான் வந்து பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், நெய் சோறு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் புளித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த இதையும் போட்டு கொஞ்சோன்னு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் வந்து நம்ம வந்து அதை வந்து ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு மணி நேரம் கழிச்சோன்னா நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பிராசாப்பத்தை இதில் வந்து ஊற்றிக்கலாம். இது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்ததுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மேலனா. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த பிராசாப்பம் வந்து நல்லா சுவையாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து இதை நம்ம வந்து இதோட ஒன்றும் மேலே வைக்காமல் இப்படி திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டால் இதை சாப்பிட்றலாம். இதுக்கு வந்து மட்டன் கிரேவி நம்ம வைக்கலாம். குக்கரில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட்டான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வெடித்ததும் நான் வந்து பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட 2 பச்சை மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இந்த இதுக்கு தேவையான அளவு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உடனே நம்ம வந்து வேக வச்சிடக்கூடாது. நல்லா வதங்கின பிறகு ஒரு மட்டன் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. கறி நம்ம வந்து எடுக்கக்குள்ளே நம்ம கையால் வச்சாலும் சரி, நம்ம ஏதாச்சும் கத்தியால் குத்துனாலும் இந்த கறி வந்து உடையணும், அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள் உடஞ்சிருது. இந்த பாருங்கள் நல்லா கட் ஆகுது. நல்லா கறி வந்து சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு நான் வந்து கொஞ்சோன் தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இது தேங்காய் மட்டும்தான். நல்லா போட்டு கிளறிக்கோங்க. கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிராசாப்பத்துக்கு இந்த மட்டன் கிரேவி தான் சுவையே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் வெள்ள